ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல், லெசன் நம்பர் 55. ATTENTION, அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா கவனமாக இருக்கிறது. அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க அப்படின்றது அர்த்தம். இல்லை கவனித்தல், அவன் ரொம்ப அட்டென்ஷனில் இருக்கிறான் அப்படின்னா ரொம்ப நல்லா கவனிப்போடு இருக்கிறான் அப்படின்றது மீனிங். இது பாருங்கள், ஸ்கூலில் சொல்லுவாங்க இல்லையா, அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னா, அட்டென்ஷன் அப்படின்னா கவனமாக நில்லுங்க, ஸ்டெடியாக நில்லுங்க அப்படின்றது அர்த்தம். ஸ்டாண்ட் அட் ஈஸ் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக நில்லுங்க, இயல்பாக நில்லுங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நில்லுங்க அப்படின்றது மீனிங். அப்போ அட்டென்ஷன்னா கவனமாக இருக்கிறது, ஸ்டாண்டர்டீஸ் சாதாரணமாக நில்லுங்க, ஃப்ரீயாக நில்லுங்க அப்படின்றது மீனிங். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இது அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இது தமிழில் சொல்கிறதுனா, பெரியவர்களே தாய்மார்களே, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, தயவு செய்து கவனிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான மீனிங்கோடு வரும். ஓகேங்களா, ஒரு அட்டென்ஷன், அட்டென்ஷன் அப்படின்னா நான் சொல்கிறத கவனிங்க அப்படின்றதுக்கான மீனிங். DRAW, ட்ரா. ட்ரா அப்படின்னா வரைகிறது, ட்ராயிங் வரையும் இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று இழுத்து செல்வது, அது ஒரு மீனிங் வரும். அப்புறம் பிடுங்கிறது, ட்ரா பண்ணுறது அப்படின்னா பிடுங்கிறது, பெறுதல். இப்போ வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேங்க்கில் போய் பணத்தை வித்ட்ரா பண்ணி கொண்டு வானா, திருப்பி எடுத்துக்கிட்டு வா, பெற்றுக்கொண்டு வா அப்படின்றது அர்த்தம். சில சமயத்தில் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, நான் அந்த அக்ரிமெண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் பண்ணுறேன், திரும்ப அந்த அக்ரிமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான மீனிங்கும் வரும் இந்த ட்ரான்ற இந்த வேர்டுக்கு. ஷீ கேன் ட்ரா வெரி வெல், ஷீ கேன் ட்ரா வெரி வெல் அப்படின்னா ரொம்ப அழகாக ட்ராயிங் வரைவா. ரைட், சிலருக்கா அந்த நேச்சுரலாகவே அந்த திறமை இருக்கும். ஏ கார்ட் ட்ரான் பை 2 horses. கார்ட் அப்படின்னா வண்டி, அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, 2 சக்கர வண்டியோ 4 சக்கர வண்டியோ. ட்ரான் பை 2 horses அப்படின்னா ஒரு வண்டி 2 குதிரைகளால் இழுத்து செல்லப்படுது அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ட்ரான் அப்படின்னா என்ன வரும், இழுத்து செல்லுதல். வித்ட்ரா அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதும் மீனிங். FILM, ஃபிலிம். ஃபிலிம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், படம் இல்லைனா திரைப்படச் சுருள். ஃபிலிம் இருக்கும் இல்லையா, முன்னெல்லாம் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் போடுவோம், இப்போ தான் நம்ம மெமரி கார்டு போடுறோம், முன்னெல்லாம் ஃபிலிம் போடுவாங்க. ஃபிலிம் போட்டதாக என்ன பண்ணும், கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுவாங்க தனியாக. அதே மாதிரி ஃபிலிம் அப்படின்னா மென் படலம், மெலிசாக ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிலிம் மாதிரி ஏதோ இருக்குது, அதுக்கான மீனிங்கும் தமிழில் வரும். ஏ ஹாரர் ஃபிலிம், ஹாரர் ஃபிலிம் அப்படின்னா பயங்கரமான மூவி, பேய் படம். ரைட், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம், உன்னோட பிடிச்சமான படம் எது, ஃபேவரட் ஃபிலிம். எதுவும் சொல்லக்கூடாது, விஜய் சொன்னால் அஜித் ரசிகர்கள் கோவம் வந்துடும், அஜித் சொன்னால் விஜய்க்கு ரசிகர்களுக்கு கோவம் வந்துடும், அதனால் எல்லாத்து படமும் பார்த்துறது தான். REPUBLICAN, ரிபப்ளிக்கன். ரிபப்ளிக் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். ரிபப்ளிக்கன் அப்படின்னா குடியரசு அப்படின்ற மாதிரியான மீனிங் வரும். ரிபப்ளிக்கன் பார்ட்டி அப்படின்னா குடியரசு கட்சி. ஓகேங்களா, பார்ட்டி அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பார்ட்டியில், இது கட்சி அப்படின்றது அர்த்தம். அப்போ ரிபப்ளிக்கன் பார்ட்டி அப்படின்னா குடியரசு கட்சி அப்படின்றது மீனிங். TREE, ட்ரீ. ட்ரீ அப்படின்னா மரம். ஓகேங்களா, ஏ யங் பாய் கிளைம்ப்ட் இன் டு த ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஷூக் த பிரான்ச்சஸ் ஸோ தட் த ஃப்ரூட் ஃபெல் டவுன். ஒரு பையன், சின்ன பையன் ஒரு ஆப்பிள் மரத்து மேலே ஏறி அதோட கிளைகளை உழுக்குனா, அதனால் பழங்கள் எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஷூக் அப்படின்னா உழுக்கிறது, பிரான்ச்சஸ் அப்படின்னா அதோட கிளைகளை, ஸோ தட் த ஃப்ரூட் ஃபெல் டவுன், அதனால் அதில் இருக்கிற அந்த பழங்கள் எல்லாமே ஃபெல் டவுன் அப்படின்னா கீழே விழுறது. ஓகேங்களா, கிளைம்ப்டு அப்படின்னா ஏறுறது. SOURCE, சோர்ஸ். சோர்ஸ் அப்படின்னா மூலம். ஓகேங்களா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நான் பேங்க்கில் கடன் வாங்கினேன், இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கினேன், அப்போ அந்த மாதிரி என்ன ஆகும், சோர்ஸ் அப்படின்னா அது மூலதனம். அதே மாதிரி இன்னொரு சோர்ஸ் அப்படின்னா ஆதாரம். ஓகேங்களா, சோர்ஸ் ஏதாச்சும் இருக்கா நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னா இதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா. அதே மாதிரி சோர்ஸ் அப்படின்னா ஆரம்ப இடம் அப்படின்றதும் மீனிங் வரும். ஆரஞ்சஸ் ஆர் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. ஆரஞ்சஸ் ஆர் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அப்படின்னா ஆரஞ்சு பழம் விட்டமின் சியோட ரொம்ப அருமையான மூலம். ஓகேங்களா, அதுதான் நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்போ டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான விட்டமின் சி கிடைக்கும் அப்படின்றது மீனிங். REDD, ரெட். ரெட் அப்படின்னா சிவப்பு இல்லைனா செந்நிறமான.
செந்நிறமானா சொல்லுவோம் நம்ம, ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நிறமும் ரெட் அப்படின்றதுக்கான மீனிங்கோட வரும். ஷீ ட்ரைவ்ஸ் எ ரெட் ஸ்போர்ட்ஸ் கார், ஷீ ட்ரைவ்ஸ் எ ரெட் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னா அவள் ஒரு சிகப்பு கலர் ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டிகிட்டு போனா. ஷீ ட்ரைவ்ஸ் எ ரெட் ஸ்போர்ட்ஸ் கார், ரெட் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்போ, கலர், சிகப்பு கலர் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்றது மீனிங். NEARLY நியர்லி, நியர்லி அப்படின்னா கிட்டத்தட்ட, இல்லைனா சுமாரா, ஏறத்தாழ, இல்லைனா ஏறக்குறைய, இந்த மாதிரி நிறைய மீனிங் நியர்லிக்கு வரும். நம்ம எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும். இட்ஸ் பீன் நியர்லி 3 months சின்ஸ் மை லாஸ்ட் ஹேர்கட், இட்ஸ் பீன் நியர்லி 3 months சின்ஸ் மை லாஸ்ட் ஹேர்கட் அப்படின்னா நான் கடைசியாக முடி வெட்டி ஏறக்குறைய 3 months ஆகிடுச்சு, அதுக்கிடையில் வெட்டவே இல்லை, முடியை நல்லா வளர்க்க போகிறேன், சில ஸ்டைலிஷாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம், நியர்லி அப்படின்னா ஏறக்குறைய 3 months, அப்போ கரெக்டாக 3 months கிடையாது, மேபி 3 months ஒரு 10-20 நாள் முன்ன பின்ன இருக்கலாம், கம்மி ஜாஸ்தி, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நியர்லி அப்படின்றது. சின்ஸ் அப்படின்னா முடி வெட்டினதில் இருந்து அப்படின்றது கணக்கு, சின்ஸ் மை லாஸ்ட் ஹேர்கட் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக முடி வெட்டினதுலேருந்து நான் 3 months முடி வெட்டலை, ஏறக்குறைய 3 months முடி இன்னும் வெட்டலை அப்படின்றது மீனிங், இல்லை வெட்டி 3 months ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான கணக்கு. ORGANIZATION ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் அப்படின்னா அமைப்பு, ஒரு ஆர்கனைஸாக இருக்காங்க அப்படின்னா ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். சில சமயத்தில் நிறுவனம் பற்றி சொல்லும், அது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது ஒரு நிறுவனம், சில சமயத்தில் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு குழு, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்கள், ஒரு குழுவாக உருவாகுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சங்கம், எங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது அப்படின்றது மீனிங். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO சொல்லுவோம் இல்லையா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு அப்படின்ற மாதிரி, உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதில் அமைப்புன்றதும் சொல்லலாம், இல்லை அது ஒரு குழுவாக இருந்து செயல்படுறாங்க அப்படின்றதும் மீனிங்காக வரும். ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு அப்படின்றது தமிழ் மீனிங். CHOOSE சூஸ், சூஸ் அப்படின்னா தேர்வு செய்கிறது இல்லைனா தேர்ந்தெடுக்கிறது, தேர்வு அப்படின்னா டெஸ்ட் கிடையாது, ஒரு 4-5 பொருள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, எல்லாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 ஜாதகம் இருக்குது அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் ஜாதகம் செட் ஆகலை அப்படின்றது. டேனி கம் ஹியர் அண்ட் சூஸ் யுவர் ஐஸ்கிரீம், இது எப்படி அப்படின்னா டேனி கம் ஹியர் அண்ட் சூஸ் யுவர் ஐஸ்கிரீம், டேனி இங்கே வா உனக்கு வேணுன்ற ஐஸ்கிரீமை எடுத்துக்க அப்படின்றது, ஓகேங்களா. டேனி கொஞ்சம் கேப் விட்டு கம் ஹியர் இங்கே வா அண்ட் சூஸ் யுவர் ஐஸ்கிரீம், உனக்கு எது வேணுமோ அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ ஐஸ்கிரீம் அப்படின்றது தமிழ் மீனிங். ஓகே, இப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. ATTENTION அட்டென்ஷன், அட்டென்ஷன். DRAW ட்ரா, ட்ரா. FILM ஃபிலிம், ஃபிலிம். REPUBLICAN ரிபப்ளிகன், ரிபப்ளிகன். TREE ட்ரீ, ட்ரீ. SOURCE சோர்ஸ், சோர்ஸ். REDD ரெட், ரெட். NEARLY நியர்லி, நியர்லி. ORGANIZATION ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன். CHOOSE சூஸ், சூஸ். ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், வேகமாக சொல்லிகிட்டே வாங்க. ஓகே, இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன், அதுக்கான தமிழ் மீனிங் சொல்லிக்கிட்டே வாங்க.
ஓகே, தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட். தமிழில் காமிக்கிறேன், இதுக்கான இங்கிலீஷ் மீனிங்கை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கிக் கணக்கிற்கு 100 ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. நன்றி, வணக்கம்.